வணக்கம். இன்னைக்கு சுதாமா சொல்ல போகிறது கன்சீவ் ஆன பொண்ணுங்களுக்கு, ப்ரெக்னன்சி கேர்ள்ஸ், ஃபஸ்ட்டு மந்த்லேருந்து தேர்ட் மந்த் வரைக்கும் எப்படிலாம் இருக்கணும், நம்மளை எப்படி பார்த்துக்கணும்னு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு மந்த்லேருந்து தேர்ட் மந்த் வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம இருந்தாகணும். ஏன்னா அப்போ தான் பேபி உள்ளே ஃபார்ம் ஆயிருக்கு. பேபியை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். முந்தியெல்லாம் ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருந்தோம். அப்போது தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா, சித்தி, சித்தப்பா எல்லாரும் நம்மளை பார்த்துக்க முடியும். இப்போது நாம் நம்மளையும் பார்த்துட்டு வெளியில் வேலைக்கும் போகணும். அப்போது நம்ம உடம்ப கட்டாயமாக ஹெல்த்தி ஃபுட்டு, நல்ல பழங்கள், நிறைய பழங்கள் சாப்பிடணும். சப்போட்டா, மாதுளை, வாழைப்பழம், நல்ல வாழைப்பழம் சாப்பிடுங்க, கொய்யா சாப்பிடுங்க. இதெல்லாம் சாப்பிட்றப்போ நல்ல உடம்புக்கு நல்ல ரத்த ஓட்டம் கிடைக்கும், பேபிக்கும் நல்ல ஃபார்ம் ஆகிறதுக்கு நல்ல சத்து கிடைக்கும். இதில் அவாய்ட் பண்ண வேண்டியது என்னென்னா, மைதா மைதா ப்ராடக்ட் எல்லாம் சாப்பாடு வேண்டவே வேண்டாம், அவாய்ட் பண்ணிடுங்க, யோசிக்காதீங்க. பிறகு பேக்கிங் பவுடர், பிறகு சமையல் சோடா, இதெல்லாம் சேர்த்த எந்த வஸ்துவாக இருந்தாலும் சாப்பிடாதீங்க. அது எத்தனை இருந்தாலும் கெமிக்கல் கெமிக்கல் தான், தேவையில்லாமல் குழந்தைக்கு போய் அதை இது பண்ணிக்க வேண்டாம். அஜினோமோட்டோ சேர்க்கறது எந்த ஒரு ஐட்டமும் எடுத்துக்காதீங்க. பேபிக்கு பிரெயின் ஃபார்ம் ஆகும்போது செல்ஸ் எல்லாம் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுதுன்னு எல்லாரும் சயின்டிஸ்ட் எல்லாம் இப்போ ப்ரூஃப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் அதை அவாய்ட் பண்ணுங்க. நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க. பிறகு முழக்கத்தின பயிறு வகைகள் சாப்பிடுங்க, பழங்கள் சாப்பிடுங்க. வாமிட் வருதா, அடுத்த செக்மெண்ட்ல வாமிட் வர்றதுக்கு என்ன பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.